வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஒரு டே ருட்டீனை நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். நார்மலாக இத்தனை நாள் நான் சொன்னது எப்படின்னா, ஒரு டே ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனை எழுதிடுங்கன்னு. ஸோ இப்போ காத்தாலே இருந்தோன்னே இன்றைக்கி நான் என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்கன்னா, காத்தால இருந்தோன்னே பல் தேய்க்கணும், டீ குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு வரிசையாக எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்றொன்னா நீங்கள் அடிச்சுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் படிக்க போகிறேன், இந்த சினிமா போக போகிறேன், இதை பண்ண போகிறேங்கிறதையும் நீங்கள் இது எல்லாம் பிளான்டாக இருக்கும். எப்படியும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற போகிறேன் இந்த டைம் அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா நீங்களே அவேராக இருப்பீங்க. நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறீங்கிறதையும் நீங்கள் எழுதலாம். சம்டேஸ் ரெஸ்ட் டேனா, ஹோல் டே ரெஸ்ட் டே அப்படின்னு கூட எழுதலாம். பட் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதினாதான் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த லிஸ்ட்டை பார்க்குறச்ச நம்ம நிஜமாக இன்றைக்கி என்ன செஞ்சோம், என்ன செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோங்கிறதுல இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட் எழுதிங்க. நேற்று என்னெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் நடந்தது, இந்த வாரத்தில் என்னெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் நடந்ததுன்னு எழுதுங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. நான் நிறைய வாட்டி சொல்கிற மாதிரி ஓப்பனாக நான் சொல்கிறது, நம்ம ஒரு ஓவரியன் லாட்ரி ஜெயிச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்ருக்குறேன். அதனால் நிறைய திங்ஸ் இன் லைஃப் எனக்கு ஈஸியாச்சு. இல்லாட்டா நான் பண்ண மிஸ்டேக்ஸுக்கெல்லாம் லைஃப்பில் திரும்பி கம்பேக் பண்ணுறதே கஷ்டம். கம்பேக் மட்டும் பண்ணல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் போகிறதே கிடையாது, நான் வந்து வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன்னா அது என் நண்பர் சுந்தர்னால. இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும். இது எல்லாமே வி டேக் ஃபார் கிராண்டட், இது தப்பு. ஏன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸாமில் மார்க் வாங்கலை, நான் போய் இதை பண்ணலை, அது பண்ணலை, எனக்கு இது கிடைக்கலை, பக்கத்து வீட்டுக்கு இது கிடச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்த நல்ல விஷயங்களை நம்ம வெளியில் சொல்கிறதே கிடையாது. அதனால் எதுக்கெல்லாம் கிராட்டிடியூட் கொடுக்கணும் அதுக்கு ரெடியாக இருங்க. நேற்று யாரெல்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணாங்களோ, கதவை திறந்து விட்டு திறந்தால் கூட தேங்க்யூ சொல்லணும். அது மாதிரி யாரெல்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஒரு நல்ல புஸ்தகம் படிச்சிங்கன்னா, இந்த ஆத்தரோட இமெயில் அட்ரஸ் இருக்கும், அவருக்கு தேங்க்யூ சார், இது மாதிரி நல்ல புஸ்தகம் இருந்தது அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணால், ஒன்று நம்ம கிராட்டிடியூடை சொல்கிறோம், இன்னொன்று அவரே சந்தோஷமாக இருப்பார், மக்கள் நம்ம எழுதுறத அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது நான் சொல்கிறது வந்து பி இன் த ப்ரெசண்ட், இப்போ இங்கே என்ன பண்ணுறோங்கிறதுல எழுதணும். இன்றைக்கி இப்போ நான் வந்து கேமராக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்ருக்குறேன். நான் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்தது என்ன பேச போகிறேங்கிறத நான் யோசித்து வைக்கணும். ஆனால் நம்ம ஹியூமன் மைண்ட் ஒரு குரங்கு. விவேக சூடாமணி அப்படிங்கிற புஸ்தகத்தில் ஆதிசங்கர் எழுதும்போது, ஹியூமன் மைண்டு வந்து ஒரு குரங்கு மட்டும் கிடையாதுங்க, அந்த குரங்கு வந்து ஒரு கல் குடித்த குரங்கு எப்படி ஓடுமோ அது மாதிரி ஓடும். ஆனால் அதோட ஒரு தேளும் சேர்ந்து கொட்டிடுச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுமோ குரங்கு, அப்படி தான் நம்ம ஹியூமன் மைண்டும் இருக்கும். இப்போ நாங்கள் பேசுகிறச்ச வேறு ஏதோ எங்கேயோ மைண்டு போயிட்டே இருக்கும். இந்த மைண்டை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். கண்ட்ரோலில் கொண்டு வந்து இப்போ நான் பேசுகிறதுல இருக்கணும். இதனால தான் பெலேஸ் பாஸ்கல் என்ன சொன்னார்னா, பெரிய சயின்டிஸ்ட், ரஷ்யன் சயின்டிஸ்ட், ஹியூமன் ரேஸ் இருக்குது இல்லைங்க, அவங்களோட 99% ப்ராப்ளம் ஒரு ரூமில் சும்மா உட்கார முடியாத காரணத்தினால வருது தான். சும்மா இந்த ரூமில் சும்மா இருந்தாலே 99% ஆஃப் நம்ம ப்ராப்ளம்ஸ் காணாமல் போயிடும். ஏன்னா வி சஃபர் மோர் இன் இமேஜினேஷன் தென் இன் ரியாலிட்டி. இன்னைக்கு இது நடந்துட்டால் எனக்கு என்ன ஆகுங்கிறது தான் வலியே தவிர, இது நடந்துருச்சு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ என்ன நான் பண்ணுறேங்கிறதுல நம்ம இருக்கணும். அப்புறம் எதுலேயுமே சேஞ்சை ஏற்றுக்கிறதுங்கிறது ஹியூமன் பீயிங்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்காது. வாழ்க்கை எப்போதும் சேஞ்ச் ஆகிட்டே போகும்.
சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது. நான் வாக்மேனில் டேப் கேட்டுன்னு வந்தேன், அது ரெண்டு டிஸ்க்மேன் வந்தது, காம்பேக்ட் டிஸ்க் வந்தது. அது போச்சு, இன்டர்நெட்டில் பாட்டு கேட்க ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, பாட்டுனாலே ஃபோனு இல்லாட்டா கம்ப்யூட்டர் இல்லாட்டா ஐபேடில் இன்டர்நெட் கேட்குற மாதிரி. ஸோ இந்த பிளேட்டு, கிராமஃபோன் ரெக்கார்டு, கேசட்டு, சிடி, டிவிடி இதெல்லாம் போயிடுச்சு. லைஃபும் அப்படி தான். உங்கள் அப்பா இல்ல காலத்தில் இருந்தது இப்போ இருக்காது. மேனுவல் டைப்ரைட்டருங்கிறது இருந்தது, இன்றைக்கி மேனுவல் டைப்ரைட்டருங்கிறதே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே பிரிண்டர் கம்ப்யூட்டர் தான். எல்லாமே இமெயில் வந்தப்புறம் லெட்டர் போஸ்ட்மேன் டெலிவர் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இமெயில் மோர் ரிலையபிள், கரெக்டாக உடனே வந்து சேர்ந்துடும். இது மாதிரி சேஞ்சஸ் உலகத்தில் வரும். இது மாதிரி சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆனால் அக்செப்டன்ஸ் மட்டும் போகாதுங்க, இன்னும் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிச்சி அந்த சேஞ்சஸை உள்வாங்கி அந்த சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் பிரதிபலிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாது. நம்மளுக்கு லைஃப் வந்து முண்டு போய் எங்கே ஓடுங்கிறத நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ணணும். சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். நான் வந்து என்னோடய படிப்பு காலத்தில் கட்டப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், எல்லா இண்டிவிஜுவல்ஸும் கட்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம், எப்போதும் அவுட்கம் எடுத்து மெஷர் பண்ணுவாங்க. ரிசல்ட் எப்படிங்கிறதுலேருந்து தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரான்னு சொல்லுவாங்க. ரிசல்ட்டுக்கும் சக்ஸஸுக்கும் பெருசாக லிங்கே கிடையாது. நம்மளை வந்து ஃபெயிலானால் ஏன் வருத்தப்படுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா நம்ம இமோஷனல் அட்டாச்மெண்ட் டு தட் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ப்ராசஸோடு அட்டாச் ஆகிடுங்க, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, ஒரு வீடியோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.